25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. வெகுநேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபாரின் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆசை என்ன இருக்குன்னா, ஸ்காலர்ஷிப்பில் போய் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இது மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கும். எதுக்குன்னா, அந்த ஒரு ஃபாரின் போய் படிக்கிறப்ப செலவுகள் வந்து அதிகமாகும், அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு உதவிதரமாக எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிடச்சிதுன்னா அவங்களோட பேர்டன், பேரண்ட்ஸோட பேர்டன் குறையும். இது எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல அகாடமிக் மார்க் எடுத்துகிட்டு அந்த ஸ்காலர்ஷிப் அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஸ்காலர்ஷிப் எப்படி வரும் அப்படின்னு, என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். இப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இந்தியன் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும், இல்லைனா சவுத் ஏஷியா ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ஒரு ரீஜனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து குவாலிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். இதுமாரி வெரைட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கும். அது இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் என்னென்ன கார்பரேட்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட லிங்க்ல இருக்காங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுமாரி வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5% ஸ்காலர்ஷிப்லேருந்து ஆல்மோஸ்ட் 60-70% ஸ்காலர்ஷிப்ஸ் வரையும் மாணவர்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவனிங் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. யார் நல்லா ஹையஸ்ட் ஸ்கோர் ஐஎல்டிஎஸ் ஸ்கோர்லாம் எடுக்கிறாங்களோ அதுமாதிரிலாம் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்தே அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுமாரி வந்து இப்போ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸில் ஈஃபில் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, செபாக் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அது இல்லாமல் கார்பரேட் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வரீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 50-60% பேர்டன் அந்த ஃபீஸ் கட்டுறதுல வந்து அவங்களுக்கு வந்து குறைவு இருக்கும். இதே வந்து ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து மொத்தமாக வந்து அவங்களோட மாதத்துக்கான அக்காமடேஷன் ரெண்ட்டு, ஃபுட்டு, ட்ராவல் இதுக்கான காசு மொத்தமாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுமாரி வெரைட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அகாடமிக் வந்து நல்ல ஒரு அகாடமிக் பர்சன்டேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு பேச்சஸ் படித்த மாணவர்கள் வந்து அவங்களோட பேச்சஸில் வந்து ஒரு 75-80% மேலே இருந்துச்சுன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸ்காலர்ஷிப் ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அந்த அந்த மாணவுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவனால் அந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும், வேல்யூ அடிஷன் இருக்கும்ன்றது ஒரு விஷயம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கார்ப்பரேட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவன் அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் வந்து இந்த மாணவன் வந்து இன்புட் கொடுக்க போகிறான், அந்த ஒரு விஷயமும் வந்து கார்ப்பரேட் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ஸில் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் மேஜரான ஒரு விஷயம். ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கண்ட்ரிக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகிறான், அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகிறான், அந்த யூனிவர்சிட்டிக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகிறான், இதை பொறுத்து தான் இந்த ஸ்காலர்ஷிப்பு வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். அதை இதே பிரகாரம் இதை நம்பி தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து இவ்வளோ ஃபண்ட் வந்து அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அவங்களோட டியூஷன் ஃபீஸ். இந்த ஸ்காலர்ஷிப் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க டியூஷன் ஃபீஸ் வந்து குறைச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அவங்க வந்து அந்த கார்பரேட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை யாரெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மணி தான் வந்து ஸ்காலர்ஷிப்ஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 50-60% ஸ்காலர்ஷிப் எதுக்கு, ஃபுல் ஸ்காலர்ஷிப் கூட வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 2021 வந்து போன ஒரு மாணவன் வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிடைச்சிது. அவர் வந்து ஆர்கியாலஜியில் போனார். ஆனால் என்னென்னா, அந்த ஆர்கியாலஜி ரிலேட்டடாக வந்து நிறைய ரிசர்ச் பண்ணார், சேட்டலைட் இமேஜ் ஆர்கியாலஜின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் ஐடியாஸ்லாம் வச்சுருந்தார். அதனால தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிது. ஸோ எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்க்கும் ஒரு மாணவன் எப்போ எலிஜிபிள் ஆகுனா, அந்த மாணவன் வந்து ஒரு புது விஷயம் கண்டுபிடிக்க போகிறான், புது விஷயம் வந்து அச்சீவ் பண்ண போகிறான், ஒரு புது அசட்டாக வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு இருக்க போகிறான்ற ஒரு பட்சத்தில் தான் அந்த யூனிவர்சிட்டிஸும் வந்து இவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸை மாணவர் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னா, அவங்க டியூஷன் ஃபீஸில் குறைச்சிக்கலாம், மற்ற லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க சேவ் பண்ணிக்கலாம். அதே பிரகாரம் படித்து முடித்ததுக்கப்புறம் அங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து பேங்க் லோன் கொடுக்கறதுக்கான சப்போர்ட்டும் வந்து பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ சப்போர்ட்டும் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு மேஜரான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவன் வந்து அகாடமிக் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அகாடமிக் வந்து எடுத்துக்கிறாங்களோ அதை ஸ்ட்ராங்காக பண்ணணும்.
பிளஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அவங்களோட கரியர் கோல் என்ன, எதுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் எடுக்க போகிறாங்க, எதுக்கு இந்த கோர்ஸ் எடுக்க போகிறாங்க, இந்த கோர்ஸ்னால அவங்க கரியரில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க, அதே பிரகாரம் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து சொசைட்டிக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்தே வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இல்லைனா இன்டர்வியூ பண்ணுறப்ப வந்து நீங்கள் அந்த மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்களோ அதை பொறுத்தும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மாணவர்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம் அகாடமிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்க எதுக்காக அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்கன்ற விஷயத்தை கிளியர் ஃபோக்கஸை வந்து ரெடி பண்ணிக்கணும். அவங்க கரியர் கோல் என்ன, அவங்களோட கரியர் கோலோ அதை அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ். 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை.